ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நலனும் நர்சுவையும் சென்னை முழுவதும் 50 மேற்பட்ட கிளைகளுடன். பாவேக மாநாட்டில் காலை 9 தொடக்கூடிய நிலவரத்தில் 100,000 பேர் குவிந்திருக்கிறார்கள் அப்படின்றது தகவல். 2,00,000 பேர் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இப்போதே 100,000 பேர்னு வந்திருக்கிறார்கள். இதனால் செல்போன் சிக்னல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்துடன். தேவநாதன், செல்போன் சிக்னல் இப்போதே பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே கூடுதல் டவர்கள்லாம் இதற்காக பிரத்யேகமாக வைக்கப்பட்டும் இந்த நிலைமையா, வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யப்படுகிறதா, எந்தெந்த நெட்வொர்க்கில் இந்த பிரச்சனை இருக்கு? இது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு என்பதால் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான தொண்டர்கள் நேற்று இரவு முதலே இந்த பகுதிக்கு வந்து வர துவங்கினாங்க. அதோடைய விளைவுதான் தற்போது பார்த்தோம் அப்படின்னா, இப்போதே வந்து 100,000 பேர் வந்து மாநாட்டு பந்தலுக்குள்ள செத்துட்டாங்க. அதுவும் பார்த்தோம், அவங்களுக்கு வந்து போறதுக்கான வழிகள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த வழிகள்லாம் இல்லாம தடுப்பு கட்டைகளை உடைச்சிக்கிட்டு உள்ள போய் இப்பயே நம்ம அமர்ந்துடணும் இடத்த புடிச்சிடணுன்ற நோக்கத்துல எல்லாருமே உள்ள போயிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் 100,000 பேர் தற்போது கூடிய நிலையிலேயே இந்த பகுதியில அனைத்து செல்போன் சிக்னல்களும் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த செல்போன் டவர்கள் எல்லாமே வந்து ஜாம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 4 டவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா போடுறதா ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க வந்து இங்க வந்து பாக்குற நேரத்துல அவங்களுக்கு சரியான இடங்கள் வந்து கிடைக்கல அந்த டவர் போடுறதுக்காக. அதனால 3 டவர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏர்டெல் நிறுவனம் மட்டுமே, தனியார் நிறுவனம் மட்டுமே ஒரே ஒரு டவர் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த ஒரு டவர் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டவர் மூலயமாவும் 20,000 பேர் மட்டுமே தொடர்பு கொள்றதுக்கான வசதி இருக்கிறதா அந்த நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த அதாவது இந்த வி சாலை பகுதியில பிஎஸ்என்எல் மற்றும் வந்து மற்ற நிறுவனங்கள் சேர்ந்து ஒரு டவர் ஏற்கனவே வந்து ஜென்ரலா இருக்கிறது. இந்த வி சாலை பகுதியிலே இருக்கிறது வந்து ஒரு டவர், அதை சேர்த்து இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டவர், 2 டவர் மட்டுமே இங்க இருக்கிற காரணத்தினால தற்போதே அனைத்து பகுதிகளிலையும் வந்து அந்த செல்போன் சிக்னல் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வந்த மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியறதுக்கும் வந்து பெரும் சிரமமா இருக்குது. அதே போல செய்தியாளர்கள் வந்து தங்களுடைய செய்திகளை பகிர்வதற்கு முடியாத ஒரு நிலை இருந்து ஏற்பட்டிருக்கிறதால இங்கிருந்து 6 முதல் 7 கிலோமீட்டர் தள்ளி சென்று அந்த செய்திகளை அனுப்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. தற்போதே இந்த நிலை என்றால் நேரம் செல்ல செல்ல முழுவதுமாக அந்த செல்போன் சேவை துண்டிக்கப்படும் ஒரு நிலை வந்து ஏற்படும் தெரிய வருது. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நலனும் நர்சுவையும் சென்னை முழுவதும் 50 மேற்பட்ட கிளைகளுடன்.